பேரறிப்பு பேரறிவு பேருணர்வனுடைய நிலை அது தனக்கே தானாக தன்னுடைய ஆற்றல்களாக தன்னுள்ளேயே ரமித்து கொண்டிருக்கின்றது தன்னுள்ளேயே ரமித்து கொண்டிருக்கின்றது கழித்து கொண்டிருக்கின்றது உவகை கடலாக திகழ்கின்றது இதில் பார்த்திங்கன்னா பார்வதி க கேட்குற விஷ்ணு சகசர நாமத்தில் சிவன் கிட்ட கேட்குறா கேனோ பாயுன லகுனா அதாவது எந்த விதமான உபாயத்தால் இந்த பரம்பொருள் இந்த பேரிருப்பு பேருணர்வு பேரறிவானது அடையப்படுகிறது ஆர் கழிக்கப்படுகிறது உணரப்படுகிறது இதை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான இதான ஒரு மந்திர தீட்சையா மந்திரமா அது என்ன அதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ்வர உவாச்சான்னு வரும் அதாவது சர்வேஸ்வரனான அந்த அந்த பொருளே அவளுக்கு வந்து மந்திரமாக உணர்த்துறா மாதிரி இது ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் கிரிப்டிக்கான மீனிங் என்ன கிரிப்டிக்கான மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தில் தூய் தோய திரும்பின மனமானது உள்ளே போக 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 அப்படியே பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு பேச்சுக்களாகவே வரும் மௌனமே உணர்த்தி கொண்டே இருக்கும் நிலையை வந்து அது வந்து பேசாமையே பேச்சா மௌனமா விளக்கமா வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரியான இருக்கிற சிவனானவர் சிவன்றது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு பார்வதின்றவ வந்து அதுலேருந்தே இழுந்துட்ட மனம் அதுவே ஆக்சுவலா சிவமே மனமா இருந்து நமக்காக சிவன்கிட்ட கேட்ட மாதிரியான தன்மையில அவ கேட்கிறா எந்த எந்த ஒரு சிலபில் எந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டு உள்ள ஆங்கர் ஆகலாமா உள்ள அந்த வார்த்தையை நான் பிடிச்ச உடனேயே நினைத்த உடனேயே எனக்கு பின்புலமாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் அடி அடித்தளமாக இருக்கும் அந்த ஆன்ம பொருள் தட்டுப்படுமா அதற்கு தானே ஒரு உபாயம் சொல்லுங்களேன் லகுனா உபாயேன லகுனான்னா வந்து ஈஸியான எளிமையான உபாயம் சொல்லுங்களேன்னு போது ஸ்ரீ ஈஸ்வர உவாச்சன் வரும் ஸ்ரீராம ராம ராமி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் நாம வராணனே அப்படின்னு வரும் ஸ்ரீராம ராம ராம ஈதி மூணு தடவை மூணே தடவை தான் மூணு தடவை சொல்லுவோம் ராம 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 ஸ்ரீராம ராம ராமி ராமி மே என களி சொல்லு உன் மனத்துல வந்து துவனிக்குது இல்ல ஒலிக்குது இல்ல நீ வந்து அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவ்வளவு ஆவலா கேட்கும் போது ஒரு உத்தம சிஷையா என கேட்கும் பொழுது நான் உனக்கு உரைக்கிறேன் உன் மனத்துல ஒலி உதிக்கும் தானம் உதிக்கும் இடம் ஒலியாக உதிக்கும் இடம் அந்த இடத்துல ரமே ராமே மனோரமே அந்த இடம் அந்த ராமம் ராம அப்படின்ற அந்த சொல்லு ஒலிக்கும் இடத்துல அந்த மனத்துல களி ரமே அப்படின்னா களி ரமே ராமே மனோரமே என்ன மனம்தான் மனம்தான் ஒலி மனம்தான் காட்சி காட்சியும் ஒலியும் பிரிச்சா மனமே இல்லை ஆனா பிரிச்சு பார்க்கிற அளவுக்கு பார்த்த ஒரு ரிஷி தான் வந்து இந்த விஷ்ணு சகசரநாமத்தை இயற்றி இருக்கார் எல்லாமே வேதபியாசரால் இயற்றப்பட்டதுன்னு சொல்றார் அந்த அதுல வர ஒரு ஸ்லோகம் இது நாம தத்துயம் தத்துல்யம்னா அதற்கு சமமானது ஆயிரம் நாமங்களுக்கு சமமான ஒலியை பவரை கொண்டது ஆற்றலை கொண்டது நம்ம உதிக்கிற தானத்துல ஒலி உதிக்கட்டும் காட்சி உதிக்கட்டும் உணர்ச்சிகள் உதிக்கட்டும் எல்லாமுமே மாடிஃபைடு இன்ட்டு உணர்ச்சி ஓசை உணர்ச்சி ஓசை உணர்ச்சி தான் பொருள் அதுல முதல் பொருள் வந்து நான் நானுன்னு மத்தினா நம்ம பேச மாட்டோம் ஆனால் உணர்ச்சி மயமாக இருப்போம் நான் தான் வந்து பிளானிங்காக இருப்போம் நான் தான் வந்து எதிர்பார்ப்பவனாக இருக்கும் நான் தான் வந்து நல்லவனாக இருக்கும் என்னென்னவோ காலமாக தேசமாக மொத்தத்தில் அடிப்படை ஃபவுண்டேஷன் வந்து அந்த உடல் உணர்ச்சியை புத்தியில் இருக்கிற ஒரு அகந்தையனுடைய சென்டரானது தானாக பாவிக்கும் நானாக பாவிக்கும் தான் அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் வந்து ஈஸ்வரன் வந்து ஒரு உபாயம் மாதிரி சொல்றாரு இது வந்து ஆயிரம் சொற்களை நீ கத்துக்க வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ராம 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 ராமன் ஒலி உதிக்கிற இடத்த சொல்றாரு ஆக்சுவலாக சக்தின்றதே வந்து சிவத்தனுடைய சக்தி வந்து ஒலியா நினைப்பா வருது நினைப்பு ஆக்சுவலாக ஒலிக்கிறது பேசுகின்றது உள்ள நம்மகிட்ட வந்து பேச்சா இருக்கு இது வந்து ஆயிரம் நாமங்களை நீ கத்துக்க வேண்டாம் இந்த ஒரு நாமத்துல ரமே ராமே மனோரமே தத் தத்யம் இது வந்து ஆயிரம் நாமங்களுக்கு ஈக்குவல் அதுக்கு சமானமானது ராம நாம வராணனே யூ பெட்டர் சூஸ் பெட்டர் சூஸ் திஸ் ஒன் இன்ஸ்டெட் தௌசண்ட் ஆஃப் த சுப்ரீம் செல் அப்படின்றதுக்கு தான் அவர் சொல்றாரு இதில் ஃபுல்லாக வந்து இந்த சயின்ஸ் பூரா இருக்குது இப்போ இந்த சயின்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய பர்பஸே வந்து எல்லாம் உதிக்கிற இடம் தான் நம்மளுடைய பர்பஸ் சகலமும் உதிக்கிற இடம் தான் நம்மளுடைய பர்பஸ் திருப்பி வந்து உதிக்கிற இடம் தான் வந்து புல்லும் உழைக்கிறது இல்லை சூரியன் வந்து உதிக்கிறது இல்லை சூரியன் மறைகிறது இல்லை பௌர்ணமி உதிக்கிறது இல்லை இந்த மாதிரி எந்த உதிப்பும் அந்த மாதிரியான பிசிக்கல் உதிப்பே கிடையாதுல்ல ஜட இயக்கங்கள் இந்த ஜட இயக்கங்களை உணருபவனான நான் தான் வந்து இங்க பேக்கடு ஸ்பெசிபிகேஷன் புக் மாதிரி ஒரு புக்லெட் மாதிரி பிறவிதோறும் வந்து காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரியும் அப்புறம் நாலு வயசுலேருந்து பேசுற மாதிரியும் அப்படியே வயசாக ஆக அகந்தையும் மனமும் புத்தியும் இன்ட்ராக்ட் பண்ணி 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 பிளாப்ளா பிளான் விவகரித்து அப்படியே போகிறா மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் வந்து அது வந்து ஐயோ நான் போயிட போகிறேனே எனக்கு ஆரோக்கியம் போயிடுத்தேன் நான் என்னுடைய இவைகள்லாம் போயிடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பலவிதமான பாவனைகள் எல்லா பாவனைகளும் ஒரு பெரிய சித்தன்ற ஒரு மெகா காஸ்மிக் மைண்டில் சுழன்னே இருக்கு அந்த சுழற்சியில் ஒரு ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் ஒரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ் தான் ஒரு சின்ன லொகேஷனல் நம்மளுடைய அகந்தை பாவம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணுன்றது தான் நம்ம வந்து இந்த 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 ஃபஸ்ட்டு எல்லாமே மெடிடேஷன்ஸ் தான் இனிமேல் ஃபுல்லாக மெடிடேஷன்ஸ் தான் என்ன டைப் ஆஃப் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்நோக்கி மனத்தை இல்லாமல் பண்றது புத்தியை இல்லாமல் பண்றது புத்தியினுடைய உணர்ச்சிகள் தன்மை இல்லாமல் பண்றது மனத்தினுடைய எண்ணங்கள் இல்லாமல் பண்றது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இதற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கும் அகந்தை பாவத்தையே பார்க்கறது புரியுதா இதற்கு வந்து குரு சன்னிதி அத்தியாவசியம் உடனிருந்து இதை பிராக்டிஸ் பண்ணி 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 திஸ் ஷுட் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அதனால தான் எல்லா வார்த்தைகளுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா நான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நான் போட்டிருக்கேன் சும்மா இருக்க சுகமோ சுகம் அங்க உள்ள நீங்க போக போகவே வந்து இது என்னன்னா எல்லாமே உள்ள சரியா எல்லாமே உள்ள அந்த உள்ளுதான் வெளியா இருக்குன்றது நம்மளுக்கு வந்து நம்ம உணரவே முடியாத அளவுக்கு நம்ம கட்டி போடப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்த உடல் தான் மறைப்பு என்னுடைய உணர்ச்சிதான் அங்க உலகம்ன்றதுக்கு உலகமா தெரியுது என்னோட உணர்ச்சி என்னுடைய தேவை உணர்ச்சி என்னுடைய ஆசையும் உணர்ச்சி என்னுடைய எதிர்பார்ப்பு உணர்ச்சி என்னுடைய வெறுப்பு உணர்ச்சி என்னுடைய சந்தோஷ உணர்ச்சி என்னுடைய தேச சேவை உணர்ச்சி எல்லாமுமே உணர்ச்சிகள் அந்த மாதிரி உணர்ச்சி வந்து இந்த பிரபஞ்சத்துல மனித மனத்தை தவிர வேற எங்கேயுமே இல்லை ஏலியன்ஸ் எல்லாம் அவளுக்கு உண்டான கான்சியஸ்னஸ் அவங்க இருந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் தேவர்கள் மாதிரி மேபி தே பி மோர் இன்டெலிஜென்ட் எஸ் பூமி வாழ் மக்களை விட இவங்க நிறைய இன்டெலிஜென்டாக இருக்கலாம் திருப்பி தேவர்களாக தான் இருக்க முடியும் அவ்வளோதான் தேவர்கள் தான் என்ன தே கேன் டூ திங்ஸ் ஃபாஸ்டர் தேன் எஸ் டைம் கான்செப்டும் ஸ்பேஸ் கான்செப்டும் மேரஜாக இருக்கும் அவங்க கிட்ட அவங்களுடைய மொமெண்டரி ஃபீலிங்ஸில் ஸோ அப்போ என்ன ஆகும் இன்ஸ்டன்டேனியஸாக அவங்களால எல்லாம் பண்ண முடியும் அவங்க பண்ற பொருட்களும் அப்படி இருக்கும் பட் ஞானம் அடைகிறதுன்றது முடியாது நினைத்தது ஒண்ணு நடந்தது ஒளி வர்றது வந்து நினைச்சதுகள் என்ன நினைச்சமே நீழிகிறது பிரபஞ்சத்தை ஒளிர் வைக்கிறது அது தேவன் தான் அதுவும் ஒரு தேவன் தான் அது ஒரு பெரிய சக்தி ஆன்மபொருள் ஒரு சக்தி பொருள் உள்ள போட்டான் துகள் ஒளித்துகள் தோன்றி மூணு லட்சம் கிலோமீட்டர்ல ஃபைவ் யூனிவர்ஸை பிரபஞ்சத்தை காஸ்மாஸை வந்து ஒளிர்விக்கிறது அவ்வளோ ஃபைவ் பர்சன்ட் தான் ஒளிர்விக்கிறது மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு டார்க் மேட்டர் தான் ரூலர் டார்க் எனர்ஜி தான் ரூலர் அதனால இந்த சூரியன் இந்த சும்மா இதெல்லாம் ஒரு டேவே கிடையாது இதெல்லாம் ஒரு நைட்டும் கிடையாது ஸோ இதை டிரான்சென்ட் பண்றதுன்றது மனம் கொண்ட இந்த பூமிவாழ் மனிதனுக்கு தான் கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இவனுக்கு ரெண்டு உணர்ச்சியும் ஒரு சேர ஒதிக்கிறது நல்லபடியா நடக்குமா கிடைக்குமா நிறைவேறுமா நிறைவேறாதா என்ன ஒரு உணர்ச்சினாலே அதுதான் ஒரு உணர்ச்சினாலே டைகோட்டமிஸ்ட் அப்படியே ரெண்டு தூண்டு ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட்ன்ற மாதிரி சார்பு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி தனக்குள்ளேயே சந்தேகமயம் குழப்பமயம் இது ஏன் வருதுன்னா நான் வந்து இட் இஸ் பில்ட் ஆன் பயம் இப்ப நம்மளுடைய நான் வந்து நான் வரேன் சொன்னா நான் வந்து நான் மைத்திரியா வரேன்னு அர்த்தம் நான் சோன்னு சோ வரேன்னு அர்த்தம் நான் பேசுறேன்னு சொன்னா இந்த ஆள் பேசுறேன்னு அர்த்தம் அப்படின்னா இந்த ஆளுனாலே இந்த மாதிரி பேசும் தன்மை பார்க்கும் தன்மை ஆஹ் எக்ஸ்பிளைன் பண்ணும் தன்மை எண்ண ஓட்டங்களை உபயோகிக்கும் தன்மை உணர்ச்சிகளை உபயோகிக்கும் தன்மை இதை கொண்ட ஒருவன் வந்து அவன் தான் நான் இல்லையா அவன் தானே நானு நம்மளுக்கு இந்த டைமென்ஷனை தாண்டி கூட நம்மளுக்கு தெரியாது இல்ல ஆனா இதே டைமென்ஷனை கடந்து ஆனா இந்த உடல்லேயும் அதே சமயத்துல இது பொய் உடம்பு இது பொய் பிரபஞ்சம் அப்படின்றதையும் உணர்ந்து வாழ்வதற்கு வாழ்ந்தவர்கள் தான் வந்து ஞானியர்கள் அவர்கள் அனுபவிச்சதுதான் இது அங்க இருக்கிறது இங்க பெர்ஃபார்ம் பண்றது பேசும்போதே பேசுவோனுடைய பொய்மை தெரியும் உடம்பா எழுந்திருக்கும் போதே உடம்பனுடைய பொய்மை தெரியும் பொய்மை தெரியும்னா என்ன இல்லாதது இது இல்லாதது இது பேர் தான் உணருதல் ஞானமடைதல் தன்னை அறிதல் இல்லாததை இல்லாததா உணரும் பொழுது அதை உணர்த்துவது உணருவதுன்றது ஏதோ ஒன்று எதுக்கும் நடக்கிறது இல்ல அது ஆன்ம பொருளே ஆன்ம பொருளே வெளியில குரு வடிவமும் கொண்டு வந்து இதை சொல்றது ஆன்ம பொருளே உள்ளே இருந்தும் இழுக்கிறது ஈர்க்கிறது உள்ள ஏன்னா வெளியில அலைஞ்சி 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 எண்ணெய் ஓட்டங்களில் அலைஞ்சி அலைஞ்சி புத்தி உணர்ச்சிகளில் இரட்டை உணர்ச்சிகளில் அலஞ்சி அலைஞ்சி பயத்திலேயே விவகரிச்சு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் த்ரூ அவுட் லைஃப் அந்த மாதிரி கொண்ட ஒரு சிஸ்டம் தான் வந்து ஆன்ம பொருள் வந்து அதுக்கு வந்த உடனே முக்தி கொடுக்க ரெடியா இருக்கு அந்த பாடியை எடுத்த உடனே மனம் புத்தி அகந்தை கொண்ட பாடியை எடுத்த மனித உடல் கிடைச்ச உடனே அது வந்து எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் உள்ளதா காமிக்கிறது நம்ம உள்ள மறந்துட்டு வெளியில் துரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போ உள்ள பூரா உள் உள்கடந்து உள்ளே டுவெண்டி ஃபோர் பை செவன் உள்ளே சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆன்ம பொருளில் சதா தோய்ந்திருத்தல் தோய்ந்திருக்கிறது என்ன பண்ணணும் எண்ணங்களை நிறுத்த என்ன பண்ணணும் அதே இங்கிலீஷில் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் இன் டெக் டெக்னிக்ஸ் டுவெல் செல்ஃப் ஆன்ம சதா தோய்ந்திருத்தல் அண்ட் ஸ்டாப்பிங் த என்னது இது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பண்ணவும் போகிறோம் சரியா பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சித்தம் இந்த சித்தம் சித்தம் வந்து சுழற்சி மயமா சுழச்சி மயமா சுழற்சிமயமா இருக்கு இதுதான்

இது வந்து ஒரு ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் அடக்கம் அதில் இதுக்குள்ள பிரம்மாண்டம் பூரா இருக்கு அந்த பிரம்மாண்டத்தில் எந்த புள்ளிலையும் இதுக்கும் வந்து சுய அறிவு கிடையாது சுய அறிவுன்னா என்ன இதுவே வியாபகமாக இருக்கிற இந்த வெளி இருக்கு இல்லையா அந்த வெளியில இதுக்குள்ள ஊடுருவு இருக்கு எப்படி ஸ்பேஸ் வந்து உடம்புக்குள்ளேயும் செல்லுக்குள்ளேயும் ஆட்டம்ஸ் ஆகும் சப் பார்ட்டிகல்ஸ் ஆகும் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டராகவும் எல்லாமா இருக்கும் தான் சூரியன்ல இருக்கு தான் ஒரு பசுவில் இருக்கு இத வந்து இந்த மாதிரி லீனியரா நல்லது கெட்டதுல மாட்டின்ற மனித அகந்தை மனித புத்தி மனித மனம் அதுதான் வந்து பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும்னா வெளியில இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு பிறவியில் அதுக்கு வந்து தகிக்க ஆரம்பிச்சிடும் வெளியில் இருக்கிறது எதுவுமே அதை வந்து திருப்தி பண்ணவே முடியாது எந்த விதத்திலையும் யா எதுவுமே திருப்தி பண்ண முடியாது ஒரு தனி தனிமையா அவன் அகந்தை மேலிட்டு புத்திமனமாக இருக்கும் பொழுது அவனுடைய தவிப்புக்கு இங்க விடையே கிடையாது அவனுடைய பயத்திற்கு இங்க முடிவும் கிடையாது ஏன்னா ஸ்பேஸ் டைம் கண்டினியூவம் வந்து பிரம்மாண்டத்தையும் ஊடுருவி நிற்கிறது எல்லாம் எவ்ரி இஸ் இன் ரெக்கார்ட் மோடு இது வந்து டைம்லெஸ்னஸ் Infinite Space இன்ஃபைனைட் Space, Infinite டைம் அதுல பேர்பட்ட பெரிய மெகா சுழற்சியில எங்கேயோ ஒரு பூமி சின்னதா ஒரு பூமி இந்த எர்த்து நம்மளுடைய பூமி இதுக்கு ஒரு சூரியன் இதுக்கு ஒரு ஒன்பது பிளானட் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே என்ன சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் சுப்ரீம் கான்சியஸ்னஸ் அது ஃபார்ம்லெஸ் அதனுடைய இமீடியட் மாடிஃபிகேஷன் அது 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 எல்லாமாவும் இருக்கு இன்ஃபினிட்டாகவும் இருக்கு இன்டெலிஜென்ஸாகவும் இருக்கு இருக்கிற இடத்துல மனமாகவும் இருக்கு சித்தமாகவும் இருக்கு அந்த இடத்துல இந்த பூமி பூமின்னு தனித்தனியாக பிரிச்சு சொல்றேன் இங்க இருக்கிற ஒரு தனி மனிதன் இங்க இருக்கிற ஒரு தனி மனிதன் அவனுடைய இதே காஸ்மிக் மைண்டு அவன்கிட்ட அந்த ஸ்பாட்ல அவனுடைய லொகேஷ்னல் மைண்டாக இருக்கு லொகேஷ்னல் தாட்டாக இருக்கு லொகேஷ்னல் இன்டலெக்சுவல் ஃபீலிங் ஃபீலிங்ஸாக இருக்கு இவங்கிட்ட இவன் தனக்குள்ள தனக்குள்ள தான் பார்க்கணும் அதனால தான் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உள்ளே சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானம் அதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இதுல எப்படி தோய்ந்திருத்தல் இது எப்படி நிக்கும் ரெண்டு ரெண்டு ப்ராசஸ் கிடையாது ஒரே ப்ராசஸ் தான் ஆனா ஒரே ப்ராசஸுக்கு உள்ள வரணும் உள்ள வரும்போது அந்தந்த லேயர்ல என்ன இருக்கு இதுதான் நம்ம பார்க்க போறோம் சரியா இத பார்த்துட்டு உடனேவே ஒரு தியானம் இதுதான் அகந்தை வச்சுங்க இதுதான் அகந்தை உடனே என்ன இருந்தது அப்படியே மூணு லேயர் இது அப்புறம் எல்லாம் ஒரே புள்ளியிலேருந்து எல்லாம் உதிக்கும் இடம் 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 இந்த இடம் தான் இடம் இந்த இடம் அப்புறம் அகந்தை வெளிப்படுதல் கிளீனா வெளிப்படுதல் அது அப்புறம் புத்தியில புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள் வெளிப்படுதல் அப்புறம் மனத்தில் உயிர் உடல் உலகம் வெளிப்படுதல் இதெல்லாம் அவுட் நம்ம சாதாரணமா இருக்கிறது இங்க தான் இருக்கும் இதுதான் கம்ப்ளீட் நான் உடைய ஸ்ட்ரக்சர் இது வந்து ஆன்ம பொருள் இது ஆன்ம பொருளே இந்த இடம் இப்ப நான் இந்த படத்துல சொன்னேன் இல்லை முதல் படத்துல இந்த படத்துல இவன் பிரம்மாண்டமான ஆன்ம பொருள்ல ஆன்மபொருளே இமிடியா மைண்டா இருக்கு காஸ்மிக் பிரபஞ்ச மனமா இருக்கு பிரபஞ்ச மனத்துக்குள்ள நம்ம மிதந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய மூன்று உடல்கள் மிதந்துட்டு இருக்கு என்ன உடல் ஸ்தூல உடல் சூக்குமான புத்தி மன உடல் அப்புறம் காரணமான அவித்தை கொண்ட அதாவது உனக்கு மேலே ஒண்ணு இருக்குன்னே தெரியாது உள்ள ஒண்ணு இருக்குன்னே தெரியாது மேலன்னு சொல்றேன் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னே தெரியாது அந்த உள்ளுக்குள்ள ஆழ் உறக்கத்துல இருந்துகிட்டே இருக்கு ஆழ் உறக்கத்துல இருந்துகிட்டே இருக்கு அதனாலதான் இதெல்லாம் வெளிப்பட்ட இடம் இதெல்லாம் நாம சர்வசாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் சோ இங்கிருந்து இங்க ஆக்சுவலா டிராவல் மாதிரி அது உள்கட அப்படின்னு தமிழ்ல சொல்ற அந்த கடவுள் வார்த்தையில அந்த உள்கடை நடக்க வேண்டிய இடம் இதுதான் இதுதான் இது நடந்தா இது வந்து கடவுளா இருக்கும் கடவுள் நிலையா இருக்கும் நாமே கடவுள் நாமே வெளியில திருப்பி இந்த நாமரூப பிரபஞ்சத்துல எங்கேயோ கடவுள் கிடையாது நம்மளை தவிர கடவுளே கிடையாது ஏன்னா இங்க சூரியனுக்கு கூட அறிவு கிடையாது ஆகாயத்துக்கு சுய அறிவு கிடையாது நீங்க தானே தூங்கிட்டு இருக்கோம் போன் வந்ததுன்னா அந்த மொபைல் தானா பேசிக்காதே பதில் சொல்லாதே அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லாதே அது கூட ரெக்கார்டிங் மிஷின் வாய்ஸ் ரெக்கார்டிங் மிஷின் அட்டாச் பண்ணி ப்ளீஸ் லீவ் எ மெசேஜ் ப்ளீஸ் லீவ் எ மெசேஜ்னு அது கொடுக்கணும் நீங்கள் மெசேஜ் கொடுப்பீங்க அதை ரெக்கார்ட் பண்ணால் அவர் எழுதுண்டாருனா தான் பார்ப்பார் ஸோ ஐந்து சுட்டறிவு வேணும் புலன் உணர்ச்சி வேணும் சகலமும் வேணும் எல்லாமுமே இருக்கிற இடம் வந்து மனித உடல் மனிதன் கிட்ட தான் கொண்டு இருக்கு மனிதனுக்கு தான் அன்பஞ்சானம் அது ஒன்றுத்துக்கு தான் பர்பஸே இங்கே வந்து வேற ஒண்ணுமே இல்லை வேற என்ன இருக்கு மொபைல் வாங்கிட்டு இருக்கிறதுக்கும் பெருசு பெருசா வேலை பண்ணிட்டு இருக்குமா அட நீ இந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ் டைம் இன்ஃபினிட் பேர்கள் இன்ஃபினிட் உருவங்கள் இன்ஃபினிட் உணர்ச்சிகள் என்னென்னவோ தான் இப்ப ஸ்பாட்ல பார்க்க போறோம் ஸ்பாட்ல இங்க பார்த்தா இங்க இருப்போம் புரியுதா இங்க வந்து மனத்தில் உயிர் உடல் உலகம் நாமரூபங்களாக எப்படி வருது எண்ணமாக வருகிறது அதுல எண்ணுபவன் இருக்கான் எண்ணுபவன் இதுல அகந்தை நேரம் இதுல வந்து எண்ணுபவன் திங்கர் திங்கர் வந்து அகந்தை இங்க வந்து ஃபீலர் அகந்தை ஃபீலர் அகந்தை திங்கர் அகந்தை நேர ஈகோவே ஈகோவோட சாம்ராஜ்யத்தைவரை இங்கே வேறு ஒன்றுமே இல்லை பிரபஞ்சத்தில் நம்ம மனித சமுதாயத்தில் ஈகோவனுடைய சாம்ராஜ்யத்தைவரை வேறு ஒன்றும் இல்லை இங்கே வந்து இப்போ பண்ண வேண்டிய களம் வந்து நம்மளுக்குள்ள தான் இருக்குது எடுத்த எடுப்பில் கண்ணை மூடுறீங்க எதுவாக இருந்தாலும் ஒன்று த தேர் வில் பி எ திங்கர் ஆர் ஏ மே பி ஏ ஃபீலர் இரண்டு ரெண்டு உணர்ச்சியில் எதையோ வந்து திருப்பி அனமாக மாற்றி இல்லாட்டி உணர்ச்சியாக மாற்றி இப்படியும் அப்படியும் 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 உள்ள என்ன அந்த உடம்பு இருந்துருக்கு உடம்பு இருந்துட்டு உடம்பு உணர்ச்சி மூலமா அங்க உடம்பு உணர்ச்சி நம்மளுக்கு எப்படிங்க இருக்கு கை வந்து கைகோசனை எந்த வேலையும் பண்ணல இப்ப இந்த கைகோசனை வேலை பண்ணல என்னுடைய உணர்ச்சி தான் இதை விளக்கணும் இதை துல்லியமா அனுபவிக்க வைக்கணும் ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் வேலைகள் இடையூறுகள் அல்ல கதாபாத்திரங்கள் இடையூறுகள் அல்ல உறவுகள் இடையூறுகள் அல்ல உலகம் இடையூறு அல்ல நீ பார்க்காம விட்டேன்னா இதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி அதை சொல்றது எல்லாமே யாரே உணர்ச்சிகள் தான் சோ அங்க வந்து நம்ம வேற இருக்கிறோம் உணர்ச்சி மயமான வாழ்க்கையையும் எண்ணுபவர்களாக இருக்கும் வாழ்க்கையையும் அப்படி பார்க்க ஒரே இடம் எங்க இருக்கும் இது வந்து உதிக்கும் இடம் இது வெளிப்படும் இடம் வெளிப்படு வந்து வாழ்க்கையதான் வெளிப்பட்டு இருக்கு இப்ப நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பண்றதுல என்ன கஷ்டம் புரிஞ்சுதா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவனு எந்த வேலை பண்ண கார் ஓட்டியிருந்தா என்ன ஆட்ஸ் இல்லாமல் ஓட்டலாமே அவ்வளோதான் ஆட்ஸ் இல்லாம அந்த ஸ்பாட்டுக்கு போன பிறகு தானாக அற்புதமாக அந்த சேலஞ்சுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் வரும் அதுதான் அங்கே எஃபிஷியன்சி இங்கே நிற்க ஹையஸ்ட் ஸ்கில்லு இங்கே திரிய ட்ரெயின் இது ஃபுல்லாக ட்ரெயின் இது ஃபுல்லா வந்து என்னன்னு சொல்றது பவர் பவர் இங்க திங்கர் வருவான் ஒன்னு திங்கரா இருப்பீங்க பிளானரா இருப்பீங்க அண்ட் யூ வாண்ட் டிசைட் சம்திங் எங்க மெடிடேஷன்ல உட்காந்து அடுத்த ஒரு நிமிஷம் பற்றி இருக்கலாம் நேற்றை பற்றி இருக்கலாம் நேற்று நடந்துச்சு பத்து வருஷம் முன்னாடி நடந்திருக்கலாம் அடுத்த மாசம் நடக்கிறது எல்லாம் ஹாலோ ஏன்னா இந்த கம்ப்ளீட் இந்த சித்தத்தோட இதிலையோட எல்லாமுமே ஆழ்றக்கத்தில் இல்லை உங்க வேலையும் இல்லை உங்க கதாபாத்திரமும் இல்லை நீங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை டைம் இல்லை வயசு இல்லை 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 உண்மையாவே இல்ல இட்ஸ் நாட் நான் சொல்லல தூக்கத்துல இருந்து தான் சொல்லுங்க அவ்வளவுதான் இப்ப தூக்கத்துக்கு தான் போறோம் இது பே இது தூக்கம் தான் இது தூக்கமாவே மாற போறீங்க ஆனா என்ன அலர்ட்னஸ் போவாது ஏன்னா எதிரி வந்து அங்க கவனமா தியானம் பண்றோம் தான் எதிரி வருமா கவனமா தியானம் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது யூ சுட் ஜம்ப் அவுட் ஆஃப் யுவர் லொகேஷனல் கான்சியஸ்னஸ் துடிக்கணும் அப்படின்னு உங்களையே நிராகரிக்கணும் சரியா நிராகரிச்சுட்டே இருக்கணும் இப்ப பண்ண போறதே நீங்க அதுதான் நிராகரிச்சிங்கன்னா டைம் ஸ்பேஸை விட்டு கடந்துருவீங்க என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளனேஷன் தேடாதீங்கன்னா பயந்துட்டு வரும் ஈகோ குரு என்னாச்சு அது என்னாச்சு என்னாச்சு நீ மட்டும் உட்காந்துருக்க அப்படின்னா வரும் நோ சரியா அல்டிமேட்டை தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் யதார்த்தத்தை தான் சொல்லிக் கொடுப்பேன் அச்ச உண்மையை தான் நான் சொல்லி கொடுக்குறேன் இது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பண்ணலாம் ஆரம்பிச்சிருந்தோம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன் என்னென்ன நடக்கிறது அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன் சும்மா காதல வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க ஏன்னா உலகத்துக்கும் இது பயன்பட்டுட்டு இருக்கும் ம் நீங்கள் மாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தோம் எவ்வளோ நேரம் பண்றீங்களோ பண்ணுங்க நான் எப்போ கண்ணை தரக்கு சொல்றேன்னா அப்போ தரங்கோ இதுக்கு உண்டான மைன்யூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன் கேட்டும் கேட்காமல் புரியுதா இருந்தும் இல்லாமல் அந்த இல்லாமலுக்கு ஃபோக்கஸ் நிறைய இருக்கணும் கேட்காமலுக்கு போகஸ் நிறைய இருக்கணும் நீங்க நகர்ந்தீங்கன்னா பவர் ட்ரெயின் என்ன இழப்பு விரயம் எல்லாம் விரையும் காலம் விரையும் சக்தி விரயம் எல்லாமே விரையும் ஆரம்பிச்சிருங்க பௌதீகமான இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து உங்களுடைய அபிமானத்தினால நீங்களாக ஏற்றிக்கொண்ட எண்ண ஓட்டங்களில் பொதிந்திருப்பது எல்லாமுமே பார்த்தீங்கன்னா காட்சிகள் அதற்குண்டான வார்த்தைகள் முதல் காட்சி வந்து உங்க உடல் உணர்ச்சியே உங்களுக்கு வந்து அந்நியமான ஒரு இருப்புத்தன்மையை கொடுத்து கொண்டிருக்கின்றது நீங்க உள்ள ஒரு க்ஷணம் நுழைஞ்ச உடனே நீங்கள் பார்க்கறவராக கூட இல்லாமல் ஒரு பார்வை இது நாள் வரைக்கும் உறவுலகல எல்லாரும் வாழ்கின்ற விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் என்பவர் ஒரு பெயர் பல கதாபாத்திரங்கள் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸு அதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸு அப்படின்னு பல நபர்கள் வந்து உலவி கொண்டிருப்பார்கள் பல உணர்ச்சிகளோட எதிர்பார்ப்புகளோட அந்த உயிரை சத்தியமாக நினைத்துக்கொண்டு பல எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சுழல விட்டு இருப்பார்கள் ஆனா மொத்தமும் ஒரு கட்டுக்கதை அவர்கள் விவகரிக்கும் உலகமும் அவர்கள் பெயரும் அவர்கள் உடலும் அகந்தை அவர்களை அப்படி பாவிக்க வைத்து அவர்கள் உணர்ச்சிகளாக இருந்து கொண்டு அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை எண்ணுபவராக நினைப்பவராக வைத்துக்கொண்டு உலகையும் அவர்களையும் ஆன்மப்பொருளே இல்லாமல் செய்து முடிச்சு விடுகின்றது முடிந்து விடுகின்றது ஒன்று ஒன்று ஒரு நாட்டு ஒவ்வொரு ஃபைல்குள்ளேயும் துல்லியமா நல்லது கெட்டது சரி தவறு மேன்மை கீழ்மை மானம் அவமானம் அடைந்தேன் அடையவில்லை ஏழ்மை வளமை எல்லா ஆற்றல்களையும் கொண்டவன் ஆற்றலே இல்லாதவன் பேசத் தெரிந்தவன் பேசத் தெரியாதவன் நுணுக்கமான உணர்ச்சிகள் எல்லாமுமே ஃபைலு போல்டர்ஸ் உலகத்தை பத்தியும் எல்லாவற்றை பற்றியும் எல்லாமுமே உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் கதாநாயகனாக தலைவனாக அவனை நேர பார்க்கவே முடியாது ஆனால் அவன் இருந்துகிட்டே இருக்கான் அவனால் தான் இரட்டை உணர்ச்சிகள் வலம் வருகின்றது சதா விழிப்பு நிலையில் அதே இரட்டை உணர்ச்சிகளே எண்ணங்களாக சதா வலம் வந்து கொண்டிருக்கின்றது விழிப்பு நிலை தூரம் கடைசி எண்ணம் மறைஞ்சு கடைசி உணர்ச்சி மறைஞ்சு நீங்களே இல்லாம போன பிறகு கம்ப்ளீட்டா ஆளுறக்கம் வந்து ஆளுறக்கம் வரும் இதெல்லாம் இல்லாமல் போயிடும் ஆனால் ஆளுறக்கத்தை பத்தி இந்த உலகம் வந்து உணர்த்தவே இல்லை சொல்லிக் கொடுக்கவே இல்லை நாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆன்ம உள்ள சதா தோய்ந்திருத்தல் என்ன அர்த்தம் உங்க கிட்ட உணர்ச்சி மயமா இருப்பவனையும் எண்ணமயமாக இருப்பவனையும் பார்த்தாலே அங்க அகந்தைன்றது வந்து அதுக்கு பின்புலமா இருக்கு அது நேரடியா வரவே வராது அது முகத்தை காமிக்கவே காமிக்காது இது நாள் வரைக்கும் வாழ்ந்து தபம் செய்து ஆன்மீகத்தின் உச்சமான தன்னை அறிதலை அடையணும்னு நினைச்ச அத்தனை மனிதர்களுமே வந்து எத்தனையோ பிறவிகளை கொடுத்துருக்காங்க இதற்கோசரம் விஷயத்தை தான் நம்ம இப்போ வந்து தெளிவாக மீடியா மூலமாக உலகில் உள்ள அனைவருக்கும் பயன்படும் படியாக போயாமல் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கின்றோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் வாழ்வதை அப்படியே கிரிக்கெட்ல லைவ் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு வீடியோவும் கொடுக்கிற மாதிரி இங்கே வந்து உள்ள நான் கழித்து கொண்டிருப்பதை என்னுடைய இந்த பொய் நானை நன்றாக உணர்ந்து தெளிந்து கடைந்து அது இல்லாமலே செய்து அதற்கப்புறம் எண்ணமே இருக்காது உணர்ச்சிகளே இருக்காது அப்போ அந்த இடத்தில் இருப்பது இது ஆழரக்கம் போல சதா மௌனமும் அசைவின்மையுமான ஒரு பொருள் இருக்கும் அது இந்த உடல் அல்ல ஆனா இந்த உடலும் அதில் இருக்கிறது ஸோ அது மூலமாக இங்கு வந்து என்ன தேவையோ அதற்கு சொற்றொடர்களை உபயோகித்து பேசிவிட்டு உடனே வந்து அகந்தை ஒடுங்கிவிடும் புத்தியில் உணர்ச்சிகள் ஒடுங்கிவிடும் மனத்தில் எண்ணங்கள் அடங்கிவிடும் இதெல்லாம் தான் வந்து கம்ப்ளீட்டா தணிகிறது இவைகள் தணிந்த உடனே பரம பரமசாந்தம் குடிகொள்ளும் இதை வந்து நீங்க உட்கார்ந்து வந்து காத்தால தூக்கத்திலேருந்து எழுந்தவுடனே அப்படியே உட்கார்ந்து வரட்டுமே எது வந்தாலும் அவைகள் நான் இல்லை அவைகள் வெளிப்படுகின்றன அவைகள் வெளிப்படும் இடம் அந்த இடம்ன்றது வந்து அசைவற்ற ஆன்ம பொருள் உருவமற்ற ஆன்ம ஆன்மபொருள் மௌனமான பொருள் அதுக்கு பாஷை கிடையாது ஆனால் அதுதான் எல்லாவற்றுக்கும் அடித்தளம் அந்த பார்வை அந்த அந்த பொருளை தரிசிக்க எண்ணங்கள் எழுபவன் எவனுக்கு எழுகின்றதோ அந்த எண்ணங்கள் எழுபவனை பார்க்க வேண்டும் யாரோக்கோதோ அந்த எண்ணங்கள் அந்த யாருக்கோன்றத வந்து திருப்பி ஒரு ஆளா வந்து உள்ள நினைக்காதீங்க உருவம் கொண்ட உங்களா நினைக்காதீங்க அப்படியே பாருங்க யாருக்கு வந்த எண்ணம் அவ்வளோதான் அது போயிடும் வேற ஏதாவது ஒரு ஞாபகம் வரும் உணர்ச்சி வரும் யாருக்கு வந்த உணர்ச்சி அதுவும் போயிடும் உருவற்ற உருவமற்ற இடம் வந்தவுடனே நம்புங்க நம்பிட்டு அப்படியே பேசாமல் இருக்கும் அப்படியே உருவமற்ற பேச்சற்ற அசைவற்ற அந்த இருப்பு அப்படியே இருக்கும் உருவமற்றது அசைவற்றது ஆழ்ந்த உறக்கம் போன்றது முழுமையானது ஆன்ம பொருள் அதை பார்த்தாதாங்க இங்க எண்ணம் நிற்கும் எண்ணத்தை எந்த சத்துரன்னாலையும் கண்டுபிடிச்சிட முடியாதுங்க எண்ணத்தை அடக்க முடியாதுங்க அடக்கவும் கூடாதுங்க ஏன்னா அது உங்களுடைய பொருளே அல்ல இப்படித்தான் நீங்க வந்து சதா பழகணும் சதா பழகணும் இந்த உட்கார்ந்து இருக்கும் தருணத்துல இப்போ இன்னிலேருந்து நான் வந்து நிறைய இந்த மாதிரி தியானத்தை கொடுப்பேன் இன்னைக்கு தியானம் என்ன ஆன்ம பொருளில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சதா தோய்ந்திருக்க வழிமுறைகள் எண்ணங்களை கம்ப்ளீட்டா நிறுத்த வழிமுறைகள் எண்ணுபவனை புடிங்கோ இல்லாம போனான்னா போகட்டும்னு விடுங்கோ அது இங்கே குரு என் எதிர்க்க உட்கார்ந்து நீங்க பண்ணும் பொழுது கிடைக்கிற ஆற்றல் வந்து எல்லையில்லாத ஆற்றல் ஆனா திருப்பி அந்த ஆற்றல் வந்து திருப்பி எண்ணுவதற்கு கிடையாது அதற்கு உண்டு மகத்தான சக்தி உண்டு அது உங்களுடைய லௌகிக வாழ்க்கையை அற்புதமாக மிளிர வைக்கும் தன்னை உணருதல் ஆன்மப்பொருளை உணருதல் ஆளுரக்கத்தில் இருக்கும் பரம்பொருளை உணருதல் எல்லாமுமே வந்து உயிரோடு இங்கு வாழும் பொழுதே இந்த உலக வாழ்க்கையில எல்லா ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும்படி வாழுதல் அதே அட் த சேம் டைம் இவைகளை அனைத்துமே பொய்யர்களுக்குத்தான் அதுகூட வாசனை கூட்டங்களினால் கட்டப்பட்ட கர்மங்களினால் கட்டப்பட்ட தனி நான் உள்ளே இருக்கும் ஃபைல்கள் தான் இங்கே வந்து விழிப்பு நிலையாக விரிகின்றது கனவு நிலையாக விரிகின்றது அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரியும் அதை சாராமல் இருக்கும் பொழுது அதை உதாசீனப்படுத்தும் பொழுது இவைகளின் இன்மையை உணரும் பொழுது நேரடியாக பொருள் சந்நிதியாகவே உங்களுடைய புத்தி துலங்கும் புத்தி துலங்கும் வாழும்போதே முக்தின்றது என்ன ஞானியர்கள் என்ன அவர்களுடைய புத்தியில் வந்து சத்துவம்ன்ற தூய்மை அசைவின்மை எதிர்பார்ப்பின்மை தனி இருப்பின்மை நானின்மை இதெல்லாம் அங்கே வந்து தொடங்குற இடம்தான் வந்து ஞானியர்களுடைய சுத்த மனம் இல்லாட்டி நிர்மலமான புத்தி இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதற்குத்தான் நாம் வந்து உள்ள வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எந்த எண்ணுபவனை பார்த்து தூக்கி அடிங்க இப்பேற்பட்ட உணர்ச்சிகளையும் இப்பேற்பட்ட உங்களுடைய உங்களுடைய நாலெட்ஜுன்னு சொல்லப்பட்டு நீங்க இதுனால வைக்க சேகரித்து வந்தது அத்தனையும் ஏன்னா ஒலிகளில் இல்லை சுட்டறிவு உணர்ச்சிகளில் இல்லை எல்லாமுமே விழிப்பு நிலை காணல் நீர் பிரபஞ்ச பிரபஞ்ச மனத்தினுடையது அது உங்களுடையது அன்று மனத்தை இப்படி வந்து நீங்க கம்ப்ளீட்டா இப்படிதான் வெல்ல முடியும் இப்படி வென்று விட்டு இருக்கனால நீங்க இந்த உலகத்துல ஜெயிக்காம போயிட மாட்டீங்க இந்த உலகத்துல இன்னும் விளையடுவீங்க ஏன்னா உங்களுக்கு உள்ள பொருள் என்னன்னு தெரியும் மனத்தை கடக்கிறதுனால நீங்க வந்து பிறவியை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதாவது நீங்க பிறந்தவரும் இல்லை இறந்தவரும் இல்லை நீங்கள் வந்து முக்தி அடைந்தவர் மனத்தை கடத்தலும் முக்தி அடைதலும் இங்கு மகாராஜா போன்று அற்புதமாக செயல்படுதலும் எல்லாமுமே ஒரே புள்ளி தான் அது வந்து ஆன்ம புள்ளி தான் அதை நோக்கிய பயணம்தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பண்ணுங்க தைரியமாக பண்ணுங்க எண்ணுபவர்களை தூக்கி அடிச்சுட்டு அப்படியே சைலன்ஸில் இருந்தோம் அசைவின் மேல இருங்க உணர்ச்சிகளை தூக்கி அடிச்சுட்டு அப்படியே சைலன்ஸில் இருந்தோம் ஸ்டில்னஸ்ல இருங்க அப்போ அகந்தைன்னு ஒன்று இல்லாமல் போய்டும் பிரபஞ்சமும் இல்லை நீங்களும் இல்லை நானும் இல்லை ஆனால் இது உச்சம் உச்சம் உச்சக்கட்ட ஆற்றல் ஆம்னி பொட்டன்ஸ் உச்சக்கட்ட சக்தி ஆம்னி பிரசன்ஸ் எல்லாமாக இருக்கும் லிமிட்லெஸ் ஸ்பேஸ் ஆம்னிசியன்ஸ் எல்லாவற்றினுடைய அடிப்படை விஞ்ஞானமான ஆன்ம பொருளினுடைய விஞ்ஞானம் அதுவாகவே நமது புத்தி வந்து நிர்மலமான புத்தியில வந்து அது வந்து பொருள் வந்து விளங்க வேண்டும் அதற்கு தான் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பண்ணணும் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருக்கும் அந்த தலைமை ஆன்ம பொருளுடைய தலம் நாம் அங்கு பிறந்தவரும் இல்லை இறந்தவரும் இல்லை நமக்கு பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை முழுமையான ஸ்தலம் ஆனால் அந்த முழுமையான தலம் விழிப்பு நிலையில் பிரபஞ்ச மனத்தினாலும் தனி அகந்தையினாலும் நமக்குள் எழும் தனி அகந்தை புத்தி மன மனத்தினாலும் மறைக்கப்படுகின்றது அதனால ஒரு சேர நீங்கள் இங்கே பண்ணுறது வந்து அங்கே பிரபஞ்சத்தினுடைய பொய்மையையும் உரிச்சு காட்டும் ஏன்னா சூரியனுக்கு சூரியனே இல்லை விழிப்பு நிலை வெளிச்சம் வந்து உங்களை நாளையிலேருந்து மயக்காது அட போடா இது ஒரு பெரிய இதுவா ஏன்னா பிரபஞ்சத்தில் கூட விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் சேர்ந்துருக்கு அஞ்சு பர்சன்ட் தான் வந்து இந்த போட் போட்டான் துகள்கள்னாலேயும் நட்சத்திர குடும்பங்களில் இருக்கிற அந்த கோள்கள்னாலையும் வெளிப்படுகின்ற வெளிச்சம் நட்சத்திரங்களால் வெளிப்படுகின்ற சூரியன்றது ஒரு நட்சத்திரம் அதனால பகல் பொழுது இருக்கு உண்மையில இந்த பகல் பொழுது பச்சை பொய் இதெல்லாம் ஞானிகளுக்கு நல்லா தெரியும் அதனால என்ன விழிப்பு நிலை வந்தாலும் அந்த விழிப்பு நிலை சூரியனையும் அங்கு வாழும் அந்த தனி பெயர் கொண்ட அந்த மனிதனையுமே அவர்கள் வந்து கூர்மையாக உள்ளே பார்த்து கொண்டிருப்பார்கள் அதனால்தான் நம்மளுடைய ஆன்மீக சாதகத்தை வந்து நம்ம முழுமையாக கொடுக்குறோம் இங்கே இருபத்தி நாலு பை செவன் அர்த்தம் மொத்த வருடமும் ஒரு வருடம் பூரா வந்து ஒரு செகண்டு கூட வந்து உள்ளேந்து விலகாது மனம் புத்தி அகந்தை மனம் புத்தி அகந்தையாக செயல்படும் அத்தனையும் வந்து இல்லை என்பதை நேரடியாக உணர்கின்றோம் ஏன்னா டைம் இல்லை நம்ம விழிப்பு விழிப்புநிலை டைம்ன்றது பொய் டைமு நான் வந்து இவ்வளோ நேரத்தில் அதை அடைஞ்சிடுவேன் இதை இதை பெற்று விடுவேன் இப்படி ஆகிவிடுவேன் சொல்றதெல்லாம் வந்து நம்ம அறியாமையினால் வந்து அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறோம் காலமும் பொய் அதை பேசும் இவனுடைய தனி உணர்ச்சிகளும் வந்து ஆழ்ந்த பக்கத்தில் இல்லை ஸோ மிக 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 துல்லியமாக இந்த சாதகங்களை கை கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள அனைவர்களும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தியானங்களும் இங்கு தினம் தினம் சும்மா இருக்க சுகமோ சுகம் அது வந்து கற்றுவிக்கப்படும் பயிற்றுவிக்கப்படும் பயிற்சி கிடையாது இது உண்மையிலேயே இல்லை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய இந்த சரீரம் பொய்யின்றே என்னுடைய உணர்ச்சிகள் பொய் என்றே இவைகள் என்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை அது என்னுடைய ஆழ்ந்த உறக்கம் கூட இல்லை ஒரே ஒரு தன்மை தான் இங்கே வந்து ஆழ்ந்த உறக்கம் போல விழிப்பு நிலைகளிலையும் இருக்கு அந்த அளவுக்கு மெர்ஜாய் போயாச்சு டெசல்யூஷன் சொல்லப்படுற இரண்டற கலந்து விட்டாகிவிட்டது அதனால அகந்தை அழிந்து விட்டதனால் பகல் பொழுதுல வாழும் இந்த மைத்ரேயாவை நான் உண்மையாக கொள்ளுவதில்லை அவன் பொய்யன் அவன் உடல் பொய் அவனுடைய எண்ணு எண்ணுபவர்கள் பொய் அவனுடைய உணர்ச்சி உறுபவர்கள் பொய் இதுதான் ஆன்மீகம் இதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்போ சுரூபமாக இருக்கிற ஆழ்ந்தவர்க்கம் தான் மெய் அப்படி உணரும்போது தான் அது பேர் தான் ஆன்மபலம் ஆன்ம ஞானம் அடைந்தவனால் தான் எந்த துறையிலும் மிளிர முடியும் விழிப்பு நிலையில் ஏதோ ஒன்றை ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டு இந்த மனமோ புத்தியோ பல கோடி வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் கண்டிஷன்களோ அதன் மூலமாக நாம் அவைகளுக்கு ஆட்படுதலோ இவைகள் மூலமாக தன்னை அறிய முடியாது இவைகளெல்லாம் வெளியில் இருப்பவைகள் தெய்வீக நிலைகள்னு சொல்லப்படுற உருவங்களால் கற்பிக்கப்பட்டதோ உருவம் மற்றவைகளால் கற்பிக்கப்பட்ட நம்பிக்கைகளோ எண்ண ஓட்டங்களோ புத்தியின் உணர்ச்சிகளோ இவைகளிலெல்லாம் வந்து அந்த பரம்பொருள் இல்லவே இல்லை இவைகள் கடையப்படுவதற்காகத்தான் நாம் இங்கு பிறவியை எடுத்திருக்கின்றோம் பல பல ஆயிரம் இல்லாட்டி பல நூறு ஜென்மங்களுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஒரு சின்ன உணர்ச்சியை பற்றி புரிஞ்சுட்டு இருக்கும் அந்த புத்தி மனம் அந்த அந்த மனிதன் என்ன புரிஞ்சுட்டு இருப்பான்னா இனிமேல் கோபப்படக்கூடாது கோபப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பத்தாயிரம் ஜென்மம் பேராசைப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பத்தாயிரம் ஜென்மம் ஏன்னா இங்க பொய் வெளியுது கர்ப்பம் கர்ப்பமாக தேடிக்கிட்டு மனம் வந்து எங்கேருந்து வடிவெடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு பூஷிகா வாங்கி வைக்கிறீங்க உள்ளுக்குள்ளேயே அழுக ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ளேயும் வண்டுகள் பிறக்கிறது அழுகி 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 துர் துர்கந்தமும் வருது பூச்சிகளும் பண்டுகளும் புழுக்களும் அதிலேயே ஜெனிக்கின்றன அதை போல இங்கே வந்து நம்முடைய பிறவி வந்து உசந்த பிறவி இல்லை உயர்ந்த பிறவி அல்ல இங்கே வந்து இந்த மாதிரி வாசனை தேக்கங்களால் தான் நாம் வந்து தொடர்ந்து 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 விதவிதமான உடல்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இதை வந்து இந்த சத்சங்கங்களும் தியானங்கள் மூலமாக உணர்த்த 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 உங்களிடம் உள்ள உங்களுக்குள் உள்ள அந்த எண்ணுபவர்களையும் உணர்ச்சி இருப்பவர்களையும் இவைகளுக்கு பின்புலமாக உங்கள் உடலை ஒரு நிலைக்களமாக வைத்து கொண்டிருக்கும் அந்த அகந்தை நானையும் நேரடியாக நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் பார்க்க பார்க்கவே அது விழுந்துடும் இல் இன்மை இல்லாததா போயிடும் இல்லாதது இல்லாததா போயிடும் ஒரு க்ஷணத்துல நீங்க அனுபவிச்சீங்கன்னா கூட ஒரு ஒரே ஒரு செகண்ட் ஒண்ணுமே இல்லை ஆனா எதுவாவோ இருந்தேன் இதுதான் நேரடி தரிசனம் நம்முடைய ஒவ்வொரு சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானமோ விதவித ஹெட்டிங்கில் சப்டைட்டில் தொடர்ந்து வந்து நம்ம பயிற்சி செய்ய போகின்றோம் உள்ளே எண்ணுபவன் உண்மையானவனாக இருந்திருந்தால் அவன் எந்த ஒரு ஆழக்கத்திலும் அவன் உங்களை விட்டு சென்றிருக்க கூடாது அகலக்கூடாது நீங்கக்கூடாது உங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் ஆண் உணர்ச்சியோ பெண் உணர்ச்சியோ தாய் உணர்ச்சியோ தந்தை உணர்ச்சியோ ஒரு தேசத்தின் அதிபர் உணர்ச்சியோ பணக்கார உணர்ச்சியோ ஏழை உணர்ச்சியோ துக்க உணர்ச்சியோ எல்லாம் இவைகள் எல்லாம் புத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் உண்மையாக இருந்தால் தூக்கம் என்ற நிலையில் அவைகள் சென்றுவிடக்கூடாது இந்த உண்மை வந்து உங்ககிட்ட மறைஞ்சி மறைஞ்சி வெளிப்படுகின்ற அந்த நானுக்கு வந்து நல்லா உணரப்படணும் அது உங்களை அதிர்ச்சி இவரை செய்தாலும் பரவாயில்லை அதனோட உண்மை இதுதான் ஏன்னா தினம் ஆழ்ந்த பக்கத்திலேயே அந்த அதிர்ச்சி வைத்தியம் அது கொடுத்து கொண்டிருக்கிறது நாம் உணர்ச்சிகளில் மறத்து மறத்து திரும்பி திரும்பி பிறவியும் எடுக்கிறோம் திரும்பி திரும்பி புது நாளுக்கும் வருகின்றோம் இது உணரப்பட்ட உடனே என்ன ஆகும் அடுத்த நாள் வரும் ஆனால் நீங்க இனிமே இந்த சூரியோதயத்தை நம்ப தயாராக இல்லை உங்கள் உடலை நம்ப தயாராக இல்லை உங்கள் எண்ணங்களை நம்ப தயாராக இல்லை உங்கள் உணர்ச்சிகளை நம்ப தயாராக இல்லை மொத்தத்தில் எல்லாமே போலி பொய்க்கூட்டம் என்பது உணரப்பட்டு கொண்டே இருக்கும் அதே விழிப்பு நிலை வாழ்க்கையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இதனால் நாம் உடனே இறந்து விட மாட்டோம் ஆன்ம ஞானம் என்பது இறப்பு பிறப்ப கடந்த ஆளுறக்கம் போன்ற ஒரு நிலையை தவிர உடல் சம்பந்தப்பட்ட உடல் பிறக்கின்ற உடல் வந்து இன்னொரு மரணத்தை நோக்கி செல்கின்ற அந்த ட்ரேவல் கிடையாது இது உள்நோக்கி ட்ரேவல் அப்படி இங்கே வந்து எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க மத்தியானம் சாப்பிட்டது மறந்தாச்சு சாயந்தரம் அஸ்தமன சூரியன் இன்னைக்கு போயாச்சு இப்போ என்னமோ புதுசாக வாழ்ந்துட்டுருக்க மாதிரி நைட்டு டின்னருக்கு ரெடி ஆகிற மாதிரி நாளைன்றது இன்னொன்று இருக்கா மாதிரி இப்படி இதெல்லாம் பொய்க்கூட்டங்கள் இவைகள் பொய்க்கூட்டங்கள்னு தெரிஞ்ச பிறகு இவைகளை நீங்க நீக்கிறதுன்றது உனக்கு கிடையாது பொய்க்கூட்டங்கள்ல ஒன்று உங்ககிட்ட தான் அது விழுந்துரும் இதை உணர்த்துவது உங்களுடைய பொருள் தான் நான் சும்மா சாக்கு வெளியில அந்த உண்மையிலேயே தோய்ந்து இருக்கிறதுனால ஆன்மபொருள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்றதை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் என்னுடைய விழிப்பு நிலை செயல்கள் எல்லாமே துல்லியமாக அது அது தான் தானாகவே என் மூலமாக பேசப்பட வேண்டியவைகள் என் மூலமாக அனுபவி அனுபவிக்கப்பட வேண்டியவைகள் என் மூலமாக தொடப்பட வேண்டியவைகள் நிராகரிக்கப்பட வேண்டியவைகள் ஏற்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் விட நான் அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட விழிப்பு நிலையில ஒரு சோட போகாமல் பர்ஃபார்மன்ஸ்லையும் கிளாஸா போயிட்டு போயிட்டுருக்கேன் அதனாலதான் அங்கே முக்தி சுகத்திலேயே இருந்துக்கிட்டு இப்படியே வந்து இந்த கர்மங்கள் மூலமாக அந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு அதை அனுப்புவிங்கோ பரவாயில்ல பட் ஆள் இல்லைன்றதையும் தெரிஞ்சு பார்த்துருங்க பார்த்து முடிச்சிருங்க இட் நெவர் எக்ஸிஸ்ட் ஐந்தறிவு மிருகம் வரைக்கும் ஒன்றுமே கிடையாது உலகமே கிடையாது அவங்க உணர்ச்சிங்க தான் ஒரு யானைக்கு அதனுடைய உணர்ச்சி ஒரு பூனைக்கு அதனுடைய உணர்ச்சி ஒரு எறும்புக்கு அதனுடைய உணர்ச்சி வேற்று வேற்றுக்கிரகவாசிகளுக்கு அவரவர்களுடைய உணர்ச்சிகள் தான் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம இந்த பூமியில பொறந்து மனமாக கொண்டு அவைகள் எண்ணங்களாக பேச்சுக்களாக வந்திருக்கும் போது அற்புதங்கள் நிகழ்கின்றன நம்ம நல்லா அந்த அதே மனத்தை வச்சு உள்ள பாக்குறோம் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதே அற்புதமா ஆளுறக்க நிலையில தானே இருக்கீங்க அது இருட்டா இருக்கட்டும் டல்லா இருக்கட்டும் கருப்பா இருக்கட்டும் அசைஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் அசையாம இருக்கட்டும் எண்ணம் வரட்டும் எண்ணம் வராம இருக்கட்டும் பட் அதனோட வியாபகத்துக்குள்ளதானே இது நடக்குது கோடி கோடி முறைகள் இது உரைக்கப்பட்டு 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 ஆன்ம ஞான யுகமாக சத்திய யுகமாக கிருத்த யுகமாக செய்ய வேண்டியதை செய்தவனாக இந்த மனித சமுதாயம் மாற வேண்டும் தம்மை உணர வேண்டும் தன்னை உணர வேண்டும் இந்த இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் கண்ணை மூடின்னு இருக்கிறதுக்கு வந்து சலிக்க கூடாது அழுக்கக்கூடாது வெறுக்கக்கூடாது கண்ணை மூடின்னு பண்ணும்போது கண்ணை மூடிக்கிட்டு பண்ணணும் வெளியில செயல்களில் நீங்க அந்த ஒன் ஹவர் காத்தால முடிச்சுட்டு நைட்டு முடிச்சிட்டு மற்ற சமயங்களில் விழிப்பு நிலையில் செயல்படும் பொழுது கண்களை திறந்து செயல்படும் பொழுதும் வந்து கண்களுக்கு தெரிகிற சூரிய விளச்சத்தினாலோ மற்ற எந்த ஒளியினாலோ மயக்கப்படாமல் மயக்க முறாமல் எல்லாம் எனக்கு தான்பா இந்த எண்ணம் தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கு சூரியன் வந்து என்ன இல்ல நான் தான் சூரியனை வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் தான் சந்திரனை வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நான் தான் பருவ காலங்களை வச்சுக்கிட்டு இருக்கு டைமை வச்சுக்கிட்டு இருக்கு நல்லதுன்னு சொல்லுது கெட்டதுன்னு சொல்லுது நேற்றுன்னு சொல்லுது இன்று சொல்லுது நாளையும் சொல்லுது எல்லாமுமே இந்த நான்னுடைய பிரச்சனை தான் அதை நீங்கள் எங்க வெள்ளியா போய் தேடுவீங்க அதனால தான் தொழில்படும் சமயங்களில் கூட நீங்கள் விழிப்புணர்வை விபகரிக்கும் சமயங்களில் கூட இந்த உங்களுடைய உடலும் உலகத்தில் காட்சிகளாக தெரியும் சூரியன்லேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து சகலத்தினுடைய வடிவத்தையும் அவைகளுடைய பெயர்களையும் உங்களிடம் துளிகூட தொடர்ச்சியாக இருக்க விடாதீர்கள் ஏன்னா எல்லாரும் பொய்கூட்டம் ஆனால் வாசனை எவ்வளோ பதிஞ்சிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சிட்டிங் போடும் பொழுது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து வெறுமனே நிற்கிறதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்துல நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த இடம் அகந்தை உதிக்கும் இடம் புத்தியில் இரட்டை இணர்ச்சிகள் இரட்டை உணர்ச்சிகளாக அகந்தை விரியும் இடம் மனத்தில் பரவலாக சார்பாகவும் எதிராகவும் எண்ணங்கள் உதிக்கும் இடம் இடம் மூணுத்திலையும் இடம் அது யாருக்குன்னு தான் அந்த இடம் உடனே என்ன ஆகும் மனம் விழுந்துடும் புத்தி விழுந்துடும் அகந்தியம் விழுந்துடும் இன்ஸ்டன்ட்ல நீங்க வந்து ஆன்மபொருள் தோஞ்சிருக்கீங்க அது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கை காலு காலு வீசின்றி நடக்க போகுது ஐயோ ஒரு இடத்துக்கு இல்லாட்டி வண்டி ஓட்ட போகுது உள்ள இவைகள் மூணும் தொடர்ந்து நடக்கலாமே இன்னும் டிராஃபிக் கான்சியஸ்னஸ் வந்து பவர்ஃபுல்லா தெரியும் ஏன்னா மற்றவர்களெல்லாம் எண்ணங்களால் சூழப்பட்டிருப்பார்கள் உணர்ச்சிகளால் உள்ளே பொங்கிக் கொண்டிருப்பார்கள் அகந்தை வந்து உட்கார்ந்துக்கிட்டு உள்ள தனி ஆளாக இருந்து பிரித்து அந்த சூழ்நிலையை சந்திக்கிறவனாக மாறி இருக்கும் நீங்கள் உள்ள கரைஞ்சிக்கிட்டே வந்து ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் காமிப்பீங்க மனமும் புத்தியும் கூர்மையுறும் இந்த உள்நாட்டத்தால் சுகமும் வேறு ஏன்னா உள்பேச்சும் குறைய ஆரம்பிச்சிடும் விழுவும் உள்பயிற்சி விழுந்துகிட்டே இருக்கும் இதை விட என்ன ஒரு சாதகம் இருக்க முடியும் இதை விட என்ன ஒரு ஆன்மீகம் இருக்கும் இதுதான் அவனே பலம் இதுதானே களம் நாம் நம்முடைய சுரூபமான பொருளை மறந்துவிட்டு இந்த மூன்று உடல்களாகவே அதாவது ஸ்தூல பௌதீக உடலாக தன்னை அபிமானிக்கும் அகந்தையானது புத்தியில் இரட்டை உணர்ச்சி உடல்களாக விரிகிறது அதுவே மனமாகவும் விரிகிறது ஸ்தூல உடல் சூக்கம் உடல் காரண உடல் இது மூன்றுமே வந்து காரண உடல்ன்றது அகந்தை வந்து மறந்து மறந்துவிட்டு இல்லாமல் செய்துவிட்டு இந்த பிரபஞ்சத்தில் பெரிய மனத்தில் எல்லையிலாக ஸ்பேஸில் இருக்கிற அப்பேற்பட்ட மனத்தில் தனியாக ஒரு உடம்புல ஒதுங்கி அகந்தை வந்து அல்லாடி கொண்டிருக்கிறது இது பேர் காரண உடல்னு பேர் அது வந்து காரண எதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அத்தனையும் அதுலேருந்து விளையுது பயம் விளையுது முதல்ல பயத்தை அறுவடை பண்ணி உணர்ச்சிகளாக மாற்று உடனே பயப்பட ஆரம்பிக்கிறோம் அவைகளே எண்ணங்களாக வந்து கொண்டிருக்கின்றன ஸோ இந்த மூன்று உடல்களும் உண்மையில் இல்லவே இல்லை ஆழ்ந்த வரக்கத்தில் வேறு எங்கேயோ போய் தேடல ஆன்ம ஞானம் வந்து ஆழ்ந்த உறக்கமே ஆன்ம பொருளே நாம் முறை இதை வந்து நான் உரைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பொய் அகந்தை நான் பாவம் அதனுடைய கூட்டாளிகளான புத்தி மனத்தனோட மூன்றும் குடிபெயர்ந்து உங்களை விட்டு சென்றுவிடும் அப்பொழுது வந்து நீங்க வந்து அற்புதமான இந்த வாழ்க்கையும் வெளிரும் என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதுக்கு நீங்க ஆட்பட வேண்டும் நீங்கள் ஆட்பட வேண்டியதெல்லாம் என்ன ஓயாம வந்து இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் வர சத்ங்களை எல்லாம் கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளணும் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் இப்போ தியானமா வர்றதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டே நீங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே மூழ்கி கிடக்கலாம் காத்தால் ஒரு மணி நேரம் இப்போ இந்த தியானங்கள் எல்லாம் நீங்கள் நீங்க லைட்டு சவுண்டோட போட்டுக்கிட்டு பேச்சு போதெல்லாம் உங்களுக்கு இன்னும் தியானம் பரவசமாக அந்த பாயிண்டில் கூடும் அதாவது உண்மையில் இல்லாமல் போவீர்கள் உண்மையில் இல்லாமல் இந்த பொய்கள் இல்லாமல் வந்து ஆன்மஞ்சானம் தனியாக ஆன்மஞ்ஞானம் அடையப்படக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனே இல்லை எங்கேயோ ஒரு இடத்துலையும் இல்லை உங்களுடைய எண்ணத்துலையும் இல்லை உணர்ச்சியிலையும் இல்லை அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பொய் ஆன்மீகங்கள் நான் உணர்ந்து திகட்ட திகட்ட நான் திகட்டாம அனுபிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால்தான் ஒயாம உரைத்து கொண்டிருக்கின்றேன் ஞானத்தை இந்த இந்த பூமிக்கு இது ஒண்ணுதான் கதியை கொடுக்கும் மனங்கள் வந்து அடங்கணும் அவைகளில் உண்மை இல்லை எண்ணங்களில் உண்மை இல்லை எண்ணுபவனில் உண்மை இல்லை இரட்டை உணர்ச்சிகளுக்கு தனி உண்மை இல்லை அவைகளை கொண்டாடுவது நான் என்று கூறிக்கொண்டு உடல் அளவாக உங்கள் உடல் அளவாக பொயாமல் உணர்ச்சி மையமாக எண்ணவட்ட மையமாக இருந்து கொண்டிருப்பது இதை விட்டுட்டு என்ன ஒரு விதமான ஒரு அரசும் இருக்க முடியும் அரசியலும் இருக்க முடியும் பொருளாதாரம் இருக்க முடியும் தேச பாதுகாப்பு இருக்க முடியும் படிப்பு இருக்க முடியும் விஞ்ஞானம் இருக்க முடியும் கலைத்துறைகள் இருக்க முடியும் விளையாட்டு இருக்க முடியும் கேளிக்கைகள் இருக்க முடியும் வந்தது வந்து இங்க போய் முழுகிறதுக்கா விழிப்பு நிலையில அதைதான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமே எண்ணம் ஓயறது இல்லையே உணர்ச்சிகள் ஓய்வது இல்லையே தூக்கத்துக்கு தானே நம்ம ஆசைப்படுறோம் இப்போ உணர்த்திக்கிட்டு இருக்கோம் அதுதானே ஆன்ம ஞானம் வேற வெளிலும் இன்னும் சந்தேகம் என்ன இருக்கு இன்னும் என்ன உங்களுக்கு குழப்பம் நம்பி எண்ணுபவர்களை உதாசீனப்படுத்துங்கள் நம்பி உணர்ச்சி மயமாக இருப்பவர்களே அப்படியே தொப்புன்னு உள்ள போட்டிருந்தார் உள்ளுக்குள்ள ஏதாவது சர்வனு ஒரு உணர்ச்சி வந்து அது அகந்தை மயமா ஏதாவது பேச ஆரம்பிச்சு உணர்ச்சி மயமா இருந்ததுன்னா டப் அப்படியே போட்டிருந்தோம் நான் தொடரமாட்டேன் அப்படின்னு விழிப்பு நிலை விவகாரங்கள்ல காத்தால உட்காந்து பண்ணும்போது இன்னும் இன்னும் உங்ககிட்ட வந்து இன்னும் நல்ல ஒரு திடம் வேணும் தீரம் வேணும் அங்க எந்த உணர்ச்சி வந்தாலும் அது வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் இவர் வரப்போறாரு அப்படின்னு தெரியணும் அந்த பார்வையில் அதை அப்படியே உதாசனம் பண்ணணும் உள்ளங்கைகளால் கண்களை மூடிக்கொண்டு முகத்தை வார்ம் அப் செஞ்சு ஒரு அஞ்சாறு சுவாசம் எடுத்துட்டு மிக மிக மெதுவாக கண்களை தருங்கள் ஒவ்வொரு சத்சங்க வீடியோவையும் தியான வீடியோவையும் போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ளே ஆன்ம பொருளை செதுக்குங்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் கள்ள புலனைந்தும் காயாமணி விளக்கு உள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் விழிப்பு நிலையை அப்படி வாழ்ந்திருக்கார் திருமூலர் திருமூலர் அப்படியே தான் வாழ்ந்ததை அப்படியே சொல்கிறார் இது வந்து இதை அப்படியே ஒப்பிடணும்னா நம்ம வடிவேலு காமெடியில் ஒரு காமெடியாக சொல்கிற மாதிரி இருக்கு ஒரு காமெடி வந்து ரொம்ப முக்கியமான காமெடி ஒரு டீ கடையில் வேக வேகமாக வருவார் உள்ள வந்துட்டு ஒரு வடை டீ அப்படின்னு ஆர்டர் பண்ணுவார் ஆ அது மாதிரி பேசிக்கிட்டே வருவார் மொபைலில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபிஷ்னஸ்னுடைய உச்சக்கட்டமாக இருக்கும் அவர் தான் முக்கியமா அவருடைய டீ தான் முக்கியமாக அவருடைய வடை தான் முக்கியமாக அங்கே இருக்கிறவங்க யாரோ சூழலும் இல்லை அப்படியே ஒரு தாந்தோனித்தனம் நித்தனம் போல ஒரு இரெஸ்பான்சிபிள் இருக்கிற ஒரு ஆள் போல மாட்டுக்கு வந்துட்டு உட்காருவார் ஆ பேசிக்கிட்டே இருப்பார் அப்படியா இரு இருக்கும் போன் நம்பரோ ஏதோ சொல்றான் போட்டுருந்து கபால் வருவார் இன்னொருத்தன் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த காமெடியை பார்த்துருக்கீங்க அவன் லவர்கிட்ட இருந்து அந்த லெட்டரை ஆசாசியாக பிரித்து அப்படி படிக்கிறதுக்கு இப்படி தரந்த உடனே அந்த லெட்டரை பொடுங்குவார் உள்ள அவர் போக்குலேயே உள்ள போவார் கரெக்டாக அவர் கையெழுத்து போட்ட இடமா இருந்தோம் அதை அப்படியே கிழிப்பார் ஆ அப்புறம் அப்புறம் அப்படி வந்து அந்த வடையை கொண்டு வந்து வைப்போம் அதை எடுத்து அந்த பேப்பரில் போடுவார் பச்சக்கன்னு அமுக்குவார் எல்லாம் இன்ரெஸ்பான்சிபிள் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக உள்ள வந்து இப்படி இருக்கணும் பொங்க பொங்க வரும் சுயநலம் போல இருக்குல்ல இன்னொருத்தருடைய உணர்ச்சிகளே அவர் மதிக்காத மாதிரி இருக்குல்ல உள்ளுக்குள்ள நம்ம உணர்ச்சிகளுக்கு நாம இப்படி இருக்கணும் நம்ம எண்ணங்கூட்டங்களுக்கு இப்படி இருக்கணும் எப்படின்னா அதுக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட எல்லாம் சூழ்ந்துப்பாங்க அப்புறம் அந்த வேகத்துல வடை வேற போயிட்டு வடை போச்சு அப்படின்னு வாரு அதுக்கப்புறம் ஆகும் அவங்க நாலு பேரு கிட்ட வரவங்க என்ன வேணும் அப்படின்னுவாரு அங்க உடனே அடிச்சு க இதை காமிப்பாங்க அவர் வாழ்க்கை பஜ்ஜி வாழ்க்கை பஜ்ஜி போடுறதுக்கு சொன்ன வாழ்க்கைய குறிக்கிற மாதிரி இவரை சீவு சீவுன்னு அடிப்பாங்க அடிச்சு முடிச்ச பிறகு பேசுற இதுதான் டைலாக் தான் ரொம்ப சூப்பர் முடிச்சாச்சு இல்லை அப்படின்னு கேட்பாரு அப்படின்னா அப்படி இருக்கணும் நம்ம என்னுடைய ஒரு உணர்ச்சி வந்து என்னுடைய அகந்த பொறுமிச்சுன்னா கோபம் கொண்டுதுன்னா காதல் உணர்ச்சி கொண்டுதுன்னா வந்துட்டீங்களா முடிச்சுட்டீங்கல்ல போங்க நகருங்க கெட் அவுட் யாருக்கோ அப்படின்வாரு அப்படின்னா என்ன நம்ம கம்ப்ளீட்டா நம்ம அகந்தை புத்தி மனம் இந்த மூணு பேக்கேஜும் வந்து அதை விட்டு நகராமல் வந்து எழுந்துக்கும் போதே எழுந்து பெட்டில் உட்காந்துடணும் ஒன் அவர் பண்ணணும் அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பண்ணும்போது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட உணர்ச்சிகளையே பார்த்துட்டு இருக்கீங்க அவர் என்ன பண்றாரு அந்த சம்பவம் அதாவது அடி வாங்கின பிறகு கூட அந்த சம்பவம் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி அவர் நினைச்சதை நிறைவேற்றிக்கிட்டாரு அந்த பேப்பரை அந்த லவ் லெட்டரை வந்து கசிக்கிட்டார் எண்ணெய் தூக்கி போட்டாரு வடை போனதை பத்தி கவலை வடை போச்சு அவ்வளோதான் ஒரே வார்த்தை அந்த அந்த சம்பவம் போயாச்சு அடுத்தது வந்து அடிக்க வந்தாங்க ஓகே அடிங்க அடி வாங்கிக்கிறாரு முடிஞ்சிடுச்சு இல்ல அப்படின்றாரு போங்கன்றாரு யாருக்கோ அடி வாங்கினா மாதிரி யாருக்கோ வடை போன மாதிரி யாருடையதோ எப்படியோ போற மாதிரி ஆனா எல்லாம் வந்து பொறுப்பற்ற செயல்களாக காமெடியாக அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கு ஆனா உள்ள வந்து ஒரு ஞானி இருக்கிற பாபம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு உணர்ச்சி வந்தாலும் இதற்கு எப்படி இருப்பு இருக்க முடியும் இந்த உடல் வந்து இறந்த உடல் போல ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்ததே இப்பொழுது இந்த உணர்ச்சியை நினைத்து இப்படி வந்து பொறுமுகின்றது ஏக்கப்படுகின்றது சந்தோஷப்படுகின்றது கழிக்கின்றது இது வந்து டெட் மேட்டர் டெட் அந்த எண்ணங்களும் வந்து ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லையே அந்த உணர்ச்சிகளும் ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லையே அப்படின்னா என்ன அதே வடிவேலு பாணிதான் யாருக்கோ நடக்கிறது அவருடைய கடைசி முகூர்த்தம் கூட இப்படிதான் இருக்கும் வாழ்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தெரியலன்னு வரு யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த உடல் மூலமாக உண்மையில் உணர்ந்தவர் வந்து யாரும் சொல்ல மாட்டாரு அப்பொருளே பரம்பொருளே வாழ்ந்து கொண்டிருக்கு இதுதான் ஞானம் அதுதான் எண்ணமா வருது அதுதான் என்னுடைய உணர்ச்சியா வருது அதுதான் என்னுடைய அகந்தியாவும் வருது அப்படின்னு எல்லா லெவல்லையும் முழுசும் தெரிய 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 என்ன ஒன்னா உங்ககிட்ட வந்து அப்பதான் வந்து உள்பேச்சு நிற்குங்க அப்பதான் தனி உணர்ச்சிகள்லாம் உழுங்க அப்பதான் பிரபஞ்சமே போய் பிரபஞ்சம் போயிட்டு வைக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா நம் தாய் தந்தையர் சூட்டிய பெயரை நாம உண்மையாக ஏற்றிக்கொண்டோமா இல்லையா அதுல வந்து குத்துதே கொடையுதுன்னு அதுல வந்து நான் 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 நானமத்துறம் புரிஞ்சுக்காம அதனுடைய உப குரூப்பான என்னை என்னால் என்னோட குரூப்பையும் புரிஞ்சுக்காம ரெண்டுத்துலயும் விவகரிச்சுட்டு ஓனப் வேற பண்ணிக்கிட்டு இருந்தா உங்க தூக்கமே டிஸ்டர்ப்டா தானே இருக்கு இதுக்கு மாற இத பண்ணிட்டு படுத்து பாருங்க ஒரு நாள் பூரா மெல்லோ டவுன்லேட் பண்ணுங்க உங்க கூட்டம் என்னன்னு தெரியாதுப்பா யாருக்கோ நடக்கிறது யாருக்கோ அதுக்கு இரஸ்பான்சிபிள் கிடையாது உள்ளுக்குள்ள நடக்கவைகளுக்கு தான் ஏன்னா ஒரு செயல் நீங்க பண்ணணும்னா உங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்னா தினம் கொண்டு போய் விட்டுருக்கீங்கன்னா அது பொறுப்பத்தை தனமா நான் யாருக்கோ பெற்ற பையன் அப்படி கிடையாது பைத்தியக்காரத்தனம் பண்ணாதீங்க உள்ளுக்குள்ள வந்து இது நடக்கப்பட வேண்டியது பையனை வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும் ஒய்ஃபை கொண்டு போய் ஆபீஸ்ல கொண்டு போய் விடணும் தகப்பனாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அத்தனை பண்ணணும் இதுக்கெல்லாம் கிடையாது இவை செய்யும் பொழுது இதை நீ செய்யும் பொழுது பாரு அந்த அப்பா வந்து பாசமா பண்றானா ஸ்கூலுக்கு போகும்பொழுது பொழுது அவன் முந்திக்கிட்டு போகணும்னு பாக்குறானா அதெல்லாம் பாரு அந்த உணர்ச்சி எல்லாம் பாரு உன் பக்கத்துல இருக்கிறவனும் இதே மாதிரி தான் இருக்கான் நீ ஸ்கூலுக்கு போற வழியில நூற்றுக்கணக்கான வண்டிகளும் வாங்கணும்னும் அவரவர்கள் குழந்தைகளை அப்படி தான் போயிட்டு இருக்க போகுது இங்க நீ பிரிபடுறது எப்படி யூ ஆர் கம்ப்ளீட்லி சீயிங் எ டிஃபரெண்ட் என்டிட்டி இட் இஸ் பர்சனிஃபைங் இட்ஸ் நீங்களாக மாறி 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 ஒன்று பந்தப்பட்டு பண்றது இல்லாட்டி செழிப்போட பண்ணுது அடைச்சே நான் தான் கொண்டு போய் விடணுமா நீ கொண்டு போய் போ அப்படி இப்படின்னு வீட்டில் சண்டை தர்க்கம் எல்லாம் நடக்கிறது எல்லாமுமே உணர்ச்சிகள் தானே இந்த உணர்ச்சிகளுக்கு நீங்க உள்ள வந்து நிக்காம உண்மைகள் எங்க தெரிய போகுது நீங்க தானே எல்லாத்தையுமே படைக்கிறீங்க நீங்க தானே எல்லாத்தையுமே வெறுக்கிறீங்க அழுக்கிறீங்க விரும்புறீங்க நொந்துக்கிறீங்க இப்படி ஃபுல்லா விவகரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன தூக்கம் வரப்போறது உங்களுக்கு தானே இருக்க போறது இங்க இப்பவே சுகம் பார்க்க பார்க்க சுகம் முதல்ல தான் கொஞ்சம் வந்து நீங்க இத பார்த்து கூர்ந்து கேட்டு கேட்டு சாரத்தை உள்ள வாங்கிக்கணும் செதுக்கணும் சொல்றேன் பார்த்தீங்களா நான் சிலை வடிக்கணும் அருவ சிலை ஒண்ணும் வடிக்கணும் அருவமா இருக்குது ஆன்ம பொருள் ஆழ்ந்த பிறக்கம் அப்படிதான் இருக்கு ஸ்டில்லா இருக்கு வைலண்டா இருக்கு அதை நீங்க வடிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி வடிச்சுக்கணும் ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்க ஆபீஸ் போறீங்க ஆபீஸ்ல பெரிய நீங்க டீம் மேனேஜர் இல்லாட்டி ஒரு பெரிய உங்களை சுத்தி அம்டீன் நம்பர் ஆஃப் டிரான்சாக்சன் நடக்கும்போது எல்லாத்திலயும் கூர்ந்து கவனிங்க பேசுறவன் யாருன்னு பாருங்க இதே காமெடி மாதிரியே போகும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் உங்க வேலையை மாத்திரம் பண்ணிட்டு 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 போயிட்டு உள்ள ஆளை போட்டுருங்க இல்லவே இல்லை இல்லை வேற நம்மகிட்டே இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டவர் இல்லைங்க என்ன பண்ண முடியும் அப்ப பசிச்சவர் வந்து அப்படியே ஒரிஜினலா இருந்தாரு அப்புறம் அடுத்த மொமெண்ட் எல்லாம் வேற எதிர்பார்க்கறாரு நாளைக்கு வேற டிசைட் எல்லாம் பண்றாரு நாளைக்கு எங்க போய் சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் எங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்லாம் வேற இருக்கீங்க இப்படி இப்படிலாம் ஒண்ணுமே ஆக்சுவலா சைக்கலாஜிக்கலாம் ஒண்ணுமே இல்லை அதனாலதான் தான் தமிழ்நாட்டினுடைய வார்த்தை அற்புதமான உபதேசம் உள்ள கடை கடை உள் அதை தான் நம்ம இப்போ நேரம் பண்றோம் நடக்கும் பொழுதே சுகம்ங்க ஆரம்பம் சுகம் நடு சுகம் முடிவும் சுகம் இங்கேயும் எழிரும் இவ்வளவே இன்னைக்கு நம்ம பார்த்தது இப்படி தான் நீங்க அதில் தூஞ்சிருக்க முடியும் இப்படி உள்ள இருக்க இருக்க இருக்கன்னாகும் இவைகள் எல்லாம் போயிடும் அப்புறம் எல்லாம் வந்து நடக்கிறத பாருங்க நீங்க அந்த சூட்ச் கண் வந்து திறக்கும் நாள் வரைக்கும் மனத்துல அல்லாடுற எண்ண ஓட்டங்களா இருந்த உள்பேச்சு கம்ப்ளீட்டா சைலன்ஸ் ஆகும் அதே குழந்தையை நீங்களே அட்வான்ஸாக அழகாக வந்து குளிப்பாட்டி இதெல்லாம் பண்ணி பைக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு அவனை உட்கார வச்சுக்கிட்டு அழகாக பொறுமையாக சாந்தமாக கொண்டு போய் விட்டுட்டு அடுத்து என்ன வேலை போகுமோ அதையும் பண்ணிட்டு இல்லாத கமெண்ட் கிடையாது கிரிட்டிக் கிடையாது எதிர்பார்ப்பவன் கிடையாது ஏமாந்தவன் கிடையாது நொந்தவன் கிடையாது காலத்தில் இருக்கிறவன் கிடையாது அந்த உடலே கிடையாதுன்னு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த அளவுக்கு போனோம் அப்பதான் ஹையஸ்ட் அதுதான் ஹையஸ்ட் தான் ஹையஸ்ட் அதுதான் சுப்ரீம் செல்ஃப் அதோடையே இங்கே வாழ்க்கையே வாழலாம் வாழும்போது தெரிஞ்சிடும் பட்டுன்னு ஒரு மொமெண்ட்டில் இந்த வாசனைகள் அத்தனையும் தளதளதல் விழுவோம் எல்லாம் விழுந்து தானே என்ன அப்போவே உங்களுக்கே தெரியும் நான் சொல்லவே வேண்டாம் இதுதான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இதோட இதனுடைய தொடர்ச்சியாக இதை வந்து நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு சந்திப்போம்